வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றியும் ஈவினிங் லெவல்ஸ் பற்றியும் பார்க்க போகிறோம். வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து இன்ஃபோ வரும். சேனல் நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து வரும். ஹோம் பேஜில் பார்த்திங்கன்னா நீங்கள் நிறையா வீடியோஸ் இருக்கும். நீங்கள் அது ஸ்ட்ராட்டஜிக்கு பார்க்குறனாலும் பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோக்கு கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்க்குரிய ப்ரொசீஜர்ஸ் வந்து போகும். அதே மாதிரி இப்போ நீங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பர் வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய இன்ட்ராடே பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ஈவினிங்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றியும் அதனுடைய மூமெண்ட்ஸ் அப்புறம் ட்ரெண்டை பற்றியும் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு க்ரூட் ஆயிலில் பார்க்கலாம். இன்றைக்கி க்ரூட் ஆயிலில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு மூவ் பண்ணதே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 பாயிண்ட்டுக்குள்ளே தான் வந்து ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய லெவலில் எங்கிட்டும் வந்து மூவ் ஆகலை. ஸோ இந்த மேலே இப்போதைக்கு இருக்க மார்க்கெட் ட்ரெண்டு படி பார்த்தீங்க அப்படின்னா மேலே தான் வந்து பிரேக் அவுட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கு. பட் ஆனால் மார்னிங்கே நிறைய டைம் இந்த ரேஞ்சில் தான் ட்ரை பண்ணிச்சு. இப்போ அகெயின் வந்து அந்த ரேஞ்சிலே தான் நிற்கிது, 4630 கிட்ட. ஸோ எப்போ இந்த 4630 இப்போ இந்த கேண்டில் போகுதில்ல, இப்போ இது வந்து கொஞ்சம் மேலே போய் புஷ் ஆகி அடுத்த ஒரு 5 மினிட்ஸும் கொஞ்சம் பாசிட்டிவாக 4630 மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம க்ரூட் ஆயில் வந்து நல்ல ஒரு பையிங் சைடில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ப்ரீவியஸ் டேயில் கொஞ்சம் க்ளோசிங் ரேஞ்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4640 அந்த ரேஞ்சில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த ரேஞ்சு பிரேக் ஆச்சு அப்படின்னா இன்னமும் வந்து நல்ல ஒரு க்ரூட் ஆயில் மேலே போகிறக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ நம்ம க்ரூட் ஆயில் அப்போ பை சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி டவுன் சைடு பார்த்திங்க அப்படின்னா 4615 ரேஞ்ச் தான். ஸோ 4615 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சுனாலே போதும் டவுன் சைடு வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் 4615 ரேஞ்சை அதை ஒரு ப்ரிகாஷனாக பார்த்துக்கிட்டு நீங்கள் க்ரூட் ஆயில் பை பண்ணுறதுனாலும் பை. இப்போ ஜிங்கில் பார்க்கலாம். ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆன ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 223.70 அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து கொஞ்ச நேரம் சைட்வேஸில் இருந்தாலும் மார்க்கெட் ஒரு 11 o'clock போல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன டவுன் வர ட்ரை பண்ணுச்சு. பட் ஆனால் உங்களுக்கு ஒரு 222.70 ரேஞ்சில் அந்த சப்போர்ட் காரணமாக மார்க்கெட் அங்கேருந்து ரெக்கவர் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சடனாக ஒரு ஸ்பைக் மூலிமா மார்க்கெட் நல்லா மேலே வந்துச்சு. ஸோ அது ஒரு பையிங் ட்ரெண்டாகவே மாறி ஜிங்க் வந்து நல்லா மேலே வந்துச்சு. ஸோ மேலே வந்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து கரெக்டாக வந்து ஒரு 224.50 இந்த ரேஞ்சுக்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க் வந்து நின்றுச்சு. ஸோ இந்த ரேஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க் வந்து இதுக்கு மேலே மேலே போக முடியாமல் அப்படியே இந்த இடத்துல ரொம்ப நேரமாக ஸ்ட்ரக் ஆகி நிற்கிது. ஸோ இதுக்கு ஒரு அப் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபினிஷ் ஆன மாதிரியும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அகெயின் ஒரு டவுன் ட்ரெண்ட் எப்போ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா இந்த 224 ரேஞ்ச் தான். ஸோ 224 ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ஜிங்க்கை வந்து கீழே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அப்போதைக்கு வந்து கீழே வர்றதுக்கு வந்து நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ ஜிங்கில் 224 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகுதான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இதுக்கு அகெயின் அப் ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 225 ரேஞ்ச் மேலே போச்சு அப்படின்னா அகெயின் வந்து கொஞ்சம் மேலே போகக்கூடிய சான்சஸும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டு வியூவையும் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ காப்பரில் பார்க்கலாம். காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 446 ரேஞ்சில் ஓப்பன் ஆகி மார்னிங் கொஞ்சம் நேரம் சைட்வேஸாக தான் இருந்துச்சு. 11 o'clock அப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ட்ரெண்ட் மாதிரி அப் ட்ரெண்ட் போக ஆரம்பிச்சிச்சு. அது பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே மேலே போய் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல பையிங் ட்ரெண்டில் வந்து போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ போயிட்டு இருந்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 449 ரேஞ்சில் வந்து ஸ்ட்ரக் ஆகி நிற்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த 449 ரேஞ்சுக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் வந்து இதுக்கு மேலே மேலே போக முடியாமல் அப்படியே நிற்கிது இப்போதைக்கு இருக்க வியூ படி. ஸோ இதுக்கு ஒரு டவுன் சைடு வியூ எப்போ டவுன் சைடு மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 447 ரேஞ்சு தான். ஏன்னா மார்னிங் மார்க்கெட்லேயே வந்து இங்கே தான் வந்து டேர்ன் ஓவராச்சு. ஸோ இந்த இடத்துக்கு மறுபடியும் வந்துச்சு அப்படின்னா பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு காப்பர் வந்து கீழே போகக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ இருக்க வியூ படி நல்ல ஒரு மேலே போயிட்டுருக்கனால இது காப்பர் வந்து பையிங் ட்ரெண்டில் தான் வந்துருக்கு. ஓகேங்களா? இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் எடுக்கிறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க.